ஹலோ கைஸ், வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவேகானந்தர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் சன்னியாசியாக வாழ்ந்தது நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு அது நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த கதையை பற்றி பார்ப்போம் வாங்க. விவேகானந்தருக்கு 18 வயசு இருக்கிறப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா எல்லாருமே முடிவெடுத்து, விவேகானந்தர் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து பொண்ணையும் பார்க்குறாங்க. பொண்ணு வீட்டில் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பொண்ணோட அப்பா பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறக்காக 10,000 ரூபா வரதட்சணை பண்ண மாட்டா கொடுக்குறதுக்கு சம்மதிச்சுக்கிறாங்க. இது அந்த காலத்திலேயே 10,000 ரூபாங்கிறது ரொம்பவுமே பெரிய தொகை தான். அவங்க வீட்லேயும் சம்மதிச்சு கல்யாணம் நிச்சயமாக நிலவுக்கு போயிருக்குது. அப்போ விவேகானந்தர், இல்லை நான் வந்து ஆன்மீகத்துக்கு போக போகிறேன், நான் கல்யாணங்கிறது வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி கல்யாணம் நிறுத்திடுறாப்புல. அப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது, விவேகானந்தரோட அப்பா இறந்துடுறாப்புல. இதனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா சரியான வறுமை ஏற்படுது. அவங்க வீட்டில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நிறைய கஷ்டங்கள் வருது. இதனால் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா எல்லாருமே விவேகானந்தர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணினா 10,000 ரூபா பணம் வரும், அதை வச்சு நம்ம வறுமை போய்க்கிடலாம், தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி எல்லோரும் வற்புறுத்துகிறாங்க. விவேகானந்தரும் சரி, நமக்காக இல்லாட்டியும் நம்ம குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. வீட்லேயும் கல்யாணம் ஏற்படலாம் நடக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் விவேகானந்தரோட குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தெரிய வருது. உடனே அவர் பதறி போய், விவேகானந்தருக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, அவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அவரோட ஆன்மீகம் அவருக்குள்ளேயே போகுது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தரோட கல்யாணம் தடுத்து வந்திருக்காங்க. விவேகானந்தர் பார்க்குறதுக்கு ராமகிருஷ்ணன் வராரு. ஆனால் விவேகானந்தர் குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணன் கண்டாலே பிடிக்காது. ஏன்னா தன்னோட மகனோட வாழ்க்கையை இவர் தான் கெடுக்கிறாரு, இவனால் தான் தன்னோட பையன் கல்யாணம் பண்ணிக்காமல் சன்னியாசியை போகிறீங்கிறான் அப்படிங்கிற கோபம் அவங்க வீட்டில் ராமகிருஷ்ணன் மேலே இருந்திருக்குது. இதனால் ராமகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா அவர் வீட்டு ஆசிரியர்லேயே நின்றுக்கிறாரு. விவேகானந்தரும் வெளியே வந்து அவர் குருக்கிட்ட பேசிக்கிறப்பல ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போ அவரோட குரு பார்த்திங்கன்னா, நீ ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, நீ எதிர்காலத்தில் நம்ம இந்திய நாட்டோட ஆன்மீகத்தை உலகம் ஃபுல்லாக பரப்ப போகிறேன், தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணால் இந்த விஷயம் எதுவுமே நடக்காது, இப்போ இருக்கிற வறுமை பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நாளைக்கு மாறலாம், நாளன்னைக்கு கூட மாறலாம், ஆனால் நீ கல்யாணம் பண்ணிட்டால் உன்னோட ஆன்மீகம் உனக்குள்ளே பொஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி மனசு மாற்றிட்டாப்புல. விவேகானந்தரும் சரி, தன்னோட குரு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டாப்புல. நிறுத்திட்டு தன்னோட முழு வாழ்க்கையுமே ஆன்மீகத்துக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. இதே போல் மேலும் பல சுவாரஸ்யமான விவேகானந்தரை பற்றி தெரியாத பல கதைகளை பற்றி இனி வர வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்றே வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.